எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மாலதி. நான் சென்னையில் இருக்கேன். நம்ம இப்போ பீட்ரூட் மால்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் மால்ட் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட், நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய். இப்போ நம்ம நல்ல தரமான பீட்ரூட்டை பார்த்து வாங்கிக்கணும். அது நல்ல செந்நிறமாக இருந்தால் நல்லா பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகும். இந்த பீட்ரூட் மால்ட் செய்கிறதுக்கு முன்னாடி பீட்ரூட்டு நல்லா கழுவி ஆற வச்சுட்டு அதன் பிறகு நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ இந்த பீட்ரூட்டு பெருசாக இருக்குன்ட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் கட்டர் இருந்தால் இதை பயன்படுத்தி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கத்திலேயே வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பீஸாக இருந்தால் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்போ தான் பீட்ரூட் மால்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தா வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும். தண்ணி இல்லாமல் அரைச்சோம்னா சீக்கிரமாக பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகும். இந்த அரைச்ச விழுது ஒரு இரும்பு கடாயை வச்சு அதில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா பீட்ரூட் மால்ட் வரும். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதில் பபுள்ஸ் வரும், அப்போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம அடுப்பு நல்லா அதிகமான தீயை வச்சு பீட்ரூட் மால்ட் செய்யலாம். நம்ம கிளற கிளற இந்த நாட்டு சர்க்கரை நல்லா லிக்விடாக ஆகும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டனோம்னா இது நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரும். அதன் பிறகு அடிபாகத்தில் ஒட்டாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கிண்டும்போது ரெண்டாக பிரிஞ்சு ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி பதம் வந்த பிறகு அதில் வந்து பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த பொடியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதன் பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஆற விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பொடியாக வரும். அதன் பிறகு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுட்டு இன்னும் கட்டி கட்டியாக இருந்தால் அந்த பீட்ரூட் மால்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு லேசாக கொஞ்சமாக அப்படி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா பொடியாக வரும். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சோம்னா மறுபடியும் ஹீட் ஆகிட்டு அது உருண்டையாக ஆகிடும். அதனால் நீங்கள் மறுபடியும் ஆற விட்டுட்டு அரைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் லைஸாக அப்படி அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டான ஒரு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் மால்ட் கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் காற்று போகாத அளவுக்கு அதில் பீட்ரூட் மால்ட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் மால்ட்டு குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்ற முறை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு பிறகு ஒரு டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் பீட்ரூட் மால்ட் போதுமானதாக இருக்கும். இதில் நம்ம இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டு, பனம் வெல்லம், சர்க்கரை எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த பீட்ரூட் மால்ட்டில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இதுவே இனிப்புக்கு போதுமான அளவாக இருக்கும். இந்த பீட்ரூட் மால்ட்டு நம்ம தொடர்ந்து குடிக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு சரி செய்ய உதவும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.